குதிகால் வலியை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஒரு சில பேஷண்ட் குதிகாலுக்கு பின்னாடி வர்ற வழியை கூட குதிகால் வலி அப்படின்னு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. அதனால தான் யூஸ்வலாக பேஷண்ட் என்கிட்ட வந்து குதிகால் வலிக்குது அப்படின்ன உடனே குதிகாலுக்கு கீழே வலிக்குதா இல்லை குதிகாலுக்கு பின்னாடி வலிக்குதா, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். இந்த வீடியோவில் நம்ம வந்து குதிகாலுக்கு பின்னாடி வலிச்சதுன்னா அது எதனால் இருக்கலாம், அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இதிலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குதிகாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், இதுதான் பிளான்டார் ஃபேஷியான்னு சொன்னேன். இந்த பிளான்டார் ஃபேஷியா என்ன பண்ணுது, குதிகாலுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சருங்கிறதுனால இது தேஞ்சு போச்சுன்னா குதிகாலுக்கு கீழே வலி வரும். அதே காலுக்கு பின்னாடி நம்ம இன்னொரு ஒரு டெண்டன் இருக்குது. இந்த டெண்டன் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அக்கிலீஸ் டெண்டன் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அக்கிலீஸ் டெண்டன், எல்லாருக்கும் பின்னங்காலில் ஒரு பெரிய தசை இருக்குது பார்த்தீங்களா, காஃப் மசில்னு சொல்லுவோம்ல, அந்த காஃப் மசில் ஒரு கயிறு மாதிரி ஆகி குதிகாலில் வந்து சேர்ற இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம அக்கிலீஸ் டெண்டன்னு சொல்லுவோம். ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின் போது அவங்க கிராஜுவலாக ஆரம்பிக்க மாட்டாங்க. நான் எடுத்த எடுப்புலேயே 4 கிலோமீட்டர் நடக்கிறேன், 5 கிலோமீட்டர் நடக்கிறேன், இல்லை நான் திடீர்னு ஜாகிங் போகிறேன், இல்லை நான் பயங்கர ஜம்பிங் பண்ண போகிறேன், ஸ்கிப்பிங் பண்ணி என்னுடைய உடம்பை குறைக்க போகிறேன், இந்த மாதிரி அக்ரெசிவாக நம்ம ட்ரை பண்ணும்போதும் அதுவும் குறிப்பாக இம்ப்ராப்பரான ஷூஸ் சரியாக இல்லாமல் வான் அவுட் ஆகி அதாவது தேஞ்சு போய் பின்னாடி எந்த ஒரு பம்ப்பும் இல்லாமல் அதாவது சாஃப்ட் சப்போர்ட்டும் இல்லாத தேஞ்சு போன ஷூ எடுத்துப்பாங்க. பழைய ஷூ ஒன்று இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கிட்டு நானும் ஓடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போதும் லேடிஸ் வந்து ஹை ஹீல்ஸ் ஸ்லிப்பர் போட்டுட்டு அதோட அதுவும் குறிப்பாக அந்த ஹை ஹீல்ஸில் வந்து பின்னாடி பம்ப் இருக்கிற மாதிரியான ஒரு ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு அந்த ஹை ஹீல்ஸோட வேகமாக நடக்கும்போதும் இல்லை ரொம்ப தூரம் நடக்கும்போதும் இல்லை ரொம்ப நேரம் நிற்கும் போதும் இல்லை அதை போட்டுகிட்டே ஜம்ப் பண்ணுறது இல்லை அதை போட்டு வேகமாக ஓட ட்ரை பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது காலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எலும்போட உரசி 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 இந்த ஜவ்வு மேலே ஒரு தேய்மானத்தை உருவாக்கும். சார் உரசினதுனால என்ன பெரிய தேய்மானம் வந்துட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க தசைகளுக்கு தான் நல்ல பிளட் சப்ளை இருக்கே தவிர அந்த தசைகள் எலும்பு கூட போய் சேர்ற இந்த டெண்டான் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பெரிய பிளட் சப்ளை கிடையாது, அதாவது இரத்த ஓட்டம் கிடையாது. அதனால தேஞ்சுது அப்படின்னா அந்த தேய்மானம் ஹீல் ஆகிறதுக்கு சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். இது ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி சரியாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மேலும் மேலும் தேய்மானத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த தேய்மானம் இன்னும் அதிகமாகும். அப்படி அதிகமாகிறது தான் உங்களுக்கு பெயினாக வருது, இதை தான் நாங்கள் டெண்டினைட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம இதிலிருந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு பாதத்தோட அமைப்பே வேறு மாதிரி இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ப்ராப்பராக காலில் ஒரு சின்ன ஆர்ச் இருக்கணும். அப்படி ஆர்ச் இல்லாமல் இருக்கிறவங்கள நம்ம வந்து ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளாட் ஃபுட் பிரச்சனை தராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரி பாத அமைப்போடு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா ஒருவேளை இந்த பாத அமைப்பே கூட காரணமாக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான ஷூ ஃபிட்டிங்ஸ் சரியான ஸ்லிப்பர் சப்போர்ட் நம்ம கொடுக்க வேண்டி வரும். இது முதல். இன்னொன்று, இந்த டெண்டினைட்டிஸ் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீங்கள் மாத்திரைகள் சாப்பிட்றதுனால இந்த டெண்டினைட்டிஸ் ஒரு சைடு எஃபெக்டாக இருக்கலாம். குறிப்பாக ஒரு சில ஆன்டிபயாட்டிக் இல்லை ஒரு சில வலிப்பு மாத்திரைகள்லாம் இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் எந்த நோய்க்காக அதை சாப்பிட்றீங்களோ அந்த மருத்துவர்கிட்ட சொல்லி அந்த மாத்திரையை நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். இது ரெண்டாவது முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை. இல்லை உங்களுக்கே காசு தெரியும் சார், ஆமாம் சார் நான் ஒரு ஹை ஹீல்னு ஒன்று வாங்கிட்டேன், அதை ரொம்ப விலை கொடுத்து வேற வாங்கிட்டேன், இப்போ அதை போடாமலும் இருக்க முடியல, போட்டாலும் வலி வருது, என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. உங்களுடைய மனசில் இருக்கிற ஈகோ முக்கியமா இல்லை உங்கள் கால் வலி முக்கியமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான டெசிஷனை எடுங்க. இன்னொன்று, நீங்கள் ஒபீஸாக இருக்கீங்க இல்லை வயதாகுது, ஏன்னா யூஸ்வலாக இந்த தேய்மானம் வந்து ஆண்களுக்கு அவங்களுடைய 40s 50s வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பெண்கள் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுற பெண்களுக்கு, நிறைய தூரம் நடக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட் இன்டென்சிட்டியை, அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறீங்க இல்லை புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடற்பயிற்சி வந்து ஸ்லோ அண்ட் ப்ரோக்ரெசிவாக இருக்கணும். அதாவது மெதுவாக முதல் நாளே போகும்போது 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்னு ஆரம்பிக்காதீங்க, ஒரு 15 நிமிஷம் நம்ம நடந்தோம், அதுக்கப்புறமா அதை அப்படியே 1 ஹவர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஜாகிங் போனோம், அதுக்கப்புறமா நான் ரன்னிங் போனேன். இந்த மாதிரி ஹை இம்பாக்ட் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது, இப்போ ரன்னிங்லாம் போகிறீங்கன்னா அது ஒரு ஹை இம்பாக்ட் எக்ஸசைஸ், ஹை இம்பாக்ட்டுக்கு நடுவில் ஒரு லோ இம்பாக்ட் எக்ஸசைஸ், 2 நாள் ரன்னிங் போவேன், 2 நாள் சைக்கிளிங் போவேன், இல்லை 2 நாள் ரன்னிங் போவேன், 2 நாள் ஸ்விம்மிங் போவேன். கார்டியோவையே ஹை இம்பாக்ட் கார்டியோ லோ இம்பாக்ட் கார்டியோ அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜவ்வில் வர்ற தேய்மானம் மெதுவாக அது ஹீல் ஆகிறதுக்கும் நீங்கள் ஒரு டைம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைம் கொடுக்குறதன் மூலமாக அது பெட்டராக ரெக்கவர் ஆகும்.
இன்னொன்று, உங்களுடைய ஆங்கிள் மசில்ஸையும் உங்களுடைய குதிகால் மசில்ஸையும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். அதை ஸ்ட்ரெச் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் போன வீடியோலேயே ஒரு சில எக்ஸசைஸ்லாம் சொல்லியிருக்கேன். குதிகால் வலி அப்படிங்கிற தலைப்பில் அந்த வீடியோ இருக்கும், அந்த வீடியோவையும் பாருங்கள். அதில் இருக்க எக்ஸசைஸ்லாமும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பண்ணி பார்த்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னும் போது இதுக்கு நம்ம கொஞ்சம் இன்டென்சிவான ட்ரீட்மெண்ட்குள்ளே போகலாம். ஒரு சிலருக்கு ஸ்டெராய்டு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு நம்ம பிஆர்பி இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். சர்ஜிக்கல் ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர், நம்ம கடைசியாக பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன். சொல்லப்போனால் ஸ்டீராய்டு போடுறதுக்கு கூட என் மனசு யூஸ்வலாக முதல்ல ஒத்துக்காது. ஸ்டீராய்டோ பிஆர்பி தெரப்பியோ, பிஆர்பி தெரப்பிலாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஆக மொத்தம் ப்ராப்பரான ப்ரிவென்டிவ் ஐடியாலஜியோட, ப்ராப்பரான ஃபிசியோதெரப்பியோட, ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சஸோட, ஒரு சாதாரண வலி மாத்திரைகளாலேயே சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ப்ராப்பராக ரிலீஜியஸாக உங்களுடைய இந்த ஃபிசியோதெரப்பி ப்ரோட்டோக்காலெல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இது சில நேரத்தில் ரொம்ப மோசமாகி அந்த ஜவ்வு கிழிஞ்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை அந்த ஜவ்வு முழுசாக கிழிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ சர்ஜரி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்டீராய்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தேவையில்லாத செலவுகளுடன் கூடிய பிஆர்பி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவுசெய்து இதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். இது ஈஸியாக மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு நோய் ஆரம்ப கட்டத்தில். அதனால் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.